நமக்கே தெரியும் அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு. அப்ப நம்ம தலைன்னு கூப்பிடுவாங்க, அதனால எனக்கு தோனி பிடிக்காதனால தோனி சொல்றேன். அவ்வளவுதான், தலைனா அஜித் தான் ப்ரோ. அவர் சிம்பிளிசிட்டி, ஆக்டிங், ஹார்ட் ஒர்க், தலைனா எப்பவுமே தோனி தான் ப்ரோ. தோனி தான், ஏன் அவரோட கூல்னஸ் டீமை நடத்துற விதம் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். தலைனா அஜித் தானா? நம்ம அஜித் தானா தலைனா? தோனியும் தலை தான், பட் ஏன்னா அஜித் வேணா அதனால தலைனா தோனி தானே. ப்ரோ தோனி ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, அதனால தலை தோனி. தலை அஜித் தானே? அவர் ஏன்னா அவர் மாசா இருக்கிறாருல, சினிமா பாக்குறனாலே தலை தளபதி அந்த மாதிரி தான், அதனால எனக்கு தலை தான் டக்குனியா. அதான் ப்ரோ சிம்பிளிசிட்டி ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஹார்ட் ஒர்க் போடுவார் ப்ரோ, ஆக்டிங்லாம் அது ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. எந்த சுச்சுவேஷன்லையும் வந்து அவரோட கூல்னஸ் இறக்க மாட்டார். எவ்வளோ பெரிய டஃப்பான சுச்சுவேஷன் துவைக்கிற நிலமை வந்தாலும் அவர் இதுவாக இருப்பார். தோத்தா வந்து அவர் பொறுப்பு எடுத்துப்பார், ஜெயிச்சா வந்து டீம் கிட்ட கொடுத்துட்டு அவர் ஓரமாக நிற்பார். அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நீங்கள் தலைனா யாருன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி தளபதின்றாங்க. தளபதி வந்து ரியல் தளபதி, ரியல் தளபதி இருக்காங்க. ஆனால் இப்போ தலை பார்த்தீங்கன்னா நம்ம தலை வந்து ரியல் இல்லை, ரியல்லையும் தலை அஜித் தோனியும் தலை தான். அவரும் ரியல் இருக்கிற மாதிரி தலையும் ரியல் தான். கார் ரேஸு, ஹெலிகாப்டரு, பைக்கு, அதனால் தலைனா அஜித் தானே. எனக்கு ரியல் ரியல் எல்லாம் தான் அஜித் தானே. தோனிக்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன விஷயம்? ஹெலிகாப்டர் ஷாட் தான், அதான் யூனிக்காக இருக்குல்ல, அதனால் நல்லாயிருக்கும். ஆக்டர்ஸ்லாம் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, அதனால தோனி. நமக்கு நான் தோனி பேனா என்னை பொறுத்த வரைக்கும் அஜித் தானே தலை. அதாவது தலை அஜித் தான். ஆனால் தோனி சொல்கிறாங்கல்ல, ஏன் உங்களுக்கு தோனி வருது? நான் வந்து பேசிக்காக அஜித் ஃபேன். ஸோ டெக்னலுக்கு அஜித் தான் ஞாபகம் வந்து, தோனியும் தலை தான், பட் எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்து அஜித். ஃபஸ்ட்டு தலை தான் தோனி தான். தோனி ரொம்ப பிடிக்கும், கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், தலை தோனி சொல்லி பழகிடுச்சு. நிறைய பேர் தலைனா தோனி அப்படின்றாங்க, அதை பற்றி நினைக்கிறேன். சினிமா தானே மெயின் கண்டென்ட் நீங்கள் தமிழ்நாட்டில், அதனால் டக்குனு எனக்கு தலை தான் ஞாபகம். ஃபஸ்ட்டு தலைனா அஜித் தான், பட் ரெண்டாவது தலை தோனி. நான் தோனி ஃபேன் வந்தான், பட் அஜித் டை அவுட் அஜித். ஆக்டிங்கு, கார் ரேஸு, பைக் ரேஸ் எல்லாமே நான் அவர்கிட்ட பிடிக்காது எதுனா இருக்கு, எல்லாமே பிடிச்சதுண்ணா. ஒரு கேஷுவலாக நல்லா ஹெல்ப் பண்ணுவார் அவர். அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து வெளில காட்டிக்க மாட்டார். அவர் தலை அப்படின்ற டைட்டில் வந்து அஜித்துக்கு தான். சிஎஸ்கே மேட்ச் பார்ப்பேன் நானே, ஆனால் அதை விட தலை படம் தான் நிறையா பார்ப்பேன். அவர் கேரக்டரே நமக்கு தெரியல. ஒரு மேட்ச் போகுதுன்னா என்னதான் மேட்ச் தோக்குற மாதிரி பண்ணாலும் டென்ஷன் ஆகாம கூலாக இருக்கார்ல. தலைனா தோனி தான் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், அதனால் தோனி அதில் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால. அதனால் தலைனா தோனி, அப்புறமா அஜித் சொல்லுவோம். செகண்டுனா அஜித் தான். அவர் கூலாக இருக்கிறது, எதையும் வெளியே காட்டிக்க மாட்டேன், முகத்தில் காட்டாமக்கிட்டு தான் நிதானமாக சிந்திச்சு யோசிக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருக்குது தோனி. அவர் ஸ்மைல்னா, அவர் சிம்பிளிசிட்டி, கூல் கேப்டனு, எல்லாமே அவர்கிட்ட எல்லாமே பிடிச்சது தானா? அஜித் தான் ப்ரோ மாசு, அதனால் அஜித்துக்கு தான் தலை டைட்டில்.